சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. இத வச்சு உண்மையிலே நெருப்பு உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் நேனி. இது அந்த காலத்து ஸ்டைல். நான் டிவில பாத்திருக்கேன் தெரியுமா? சாப்பாடு நிரூபிச்சிட்ட ருசியான சாப்பிட்டதே இல்ல. ஒரு பிஸ்கெட்டா இருந்தாலும் அதை கொடுக்க மனசு வரணும். நீ ரொம்ப பெரிய ஆளு மசா. ரொம்ப பகிழாதீங்கப்பா. சரி தூங்கலாம் வாங்க. நட்சத்திரங்களை பாத்தீங்களா? நம்ம காசு காப்பில கூட இந்த மாதிரி நட்சத்திரங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் சேர்த்தா ரொம்ப ருசியான ஃப்ரைட் நூடல்ஸ் வரும். சரியா சொன்ன. ஏதோ வெள்ளையா தெரியுது. அதுதான் இப்ப மில்கி வே. சாப்பிடுற விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்களா? நிறுத்து. என்ன வேலை பண்ற? இப்படியா எடுத்து சாப்பிடுறது? என்ன பாத்தல்ல, இப்படிதான் எடுத்து ஒழுங்கா சாப்பிடணும். எத்தனை தடவை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். முயற்சி பண்ணு, உன்னால நிச்சயமா இது முடியும். ஓகேமா, நான் முயற்சி பண்றேன். இப்ப பாருங்க. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குல்ல. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வரேன். இந்த ஃப்ரைட் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன அப்படி பாக்குற தம்பி? இதுதான் சாசுக் அண்ட் ஃப்ரைட் நூடுல்ஸ். ரொம்ப ருசியா இருக்கும், சாப்பிட்டு பாரு. உண்மையாவே அது ருசியா இருக்குமா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட சுகாதாரமே இல்ல. இந்த மாதிரி சாதாரணமா சமைச்சது எதையும் நீ சாப்பிடவே கூடாது. இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த உன் வாழ்க்கையில நீ என்னைக்குமே மறக்க கூடாது. சரிப்பா, நீங்க சொன்ன சரிதான். எதுக்கும் அவனை நீ கண்காணிச்சுக்கிட்டே இரு. இதெல்லாம் எப்படிதான் வாங்கி சாப்பிடுறாங்களோ தெரியல. பாக்குறதுக்கே சகிக்கல.
நினைச்சதை விட இந்த இடம் பக்கத்துல தான் இருக்கு. நாள் புற நடந்து வந்திருக்கோம், பசி வேற வயித்து கெல்லுது. இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த எக்கி சோபா மட்டும்தான். இனிமேலும் தாமதிக்க கூடாது, நாம அங்க போயிடணும். நம்ம எதிரிகள் எந்த நேரத்துல வேணாலும் திடீர்னு வந்து நம்மள தாக்கலாம். இந்த ஜாடிய வர தூக்கிட்டு போனோம். இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு திட்டம் போடலாம். என் கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்கு, நேராங்க போவோம், எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். திட்டம் இல்லாம அங்க போனா கட்டம் போட்டு அடிப்பாங்க. என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. எங்க குழந்தைக்கு அந்த சாஸ் நீங்க கொடுத்ததுனால தான் இப்ப அவங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தைரியம்? நீ எப்படி இந்த வேலையை செய்யலாம்? நீங்க இப்படி கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்ல. சும்மா இருங்க. என் சாக்ஸோட சக்தி இப்பதான் எனக்கே புரியுது. இவன் எந்திரிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். உனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல, ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எங்களால உன்னை மன்னிக்கவே முடியாது. நீ தானே அந்த சாஸ் கொடுத்த. அது என் தப்புதான். முதல்ல நாம இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போற வழிய பாக்கலாம். உங்க பசங்க என்னோட கடைக்கு தான் போயிருக்கணும், நாம அங்க போலாம். அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஊருக்குள்ள போறோம், வயிறு நிறைய சாப்பிடுறோம். அவன் வந்துட்டான். என்ன? வெளியே போறோம், அப்புறம் பேசலாம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வச்சிருக்கிற பையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கே, அதுக்குள்ள என்ன இருக்கு? இவங்கள யாராவது ஒருத்தர் கிட்டதும் நிச்சயமா அந்த சாஸ் ஜாடி இருக்கணும். உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், அந்த சாஸ கொடுத்துட்டு அப்படியே ஓடிடுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. என்னோட ஷாப் இவங்க எல்லாரையும் தாண்டி தான் இருக்குல்ல? ஆமா. இத பாருங்க, இது உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நானும் மிச்சம் எதுக்காக இங்க இருக்கணும்? நாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை